ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆண்டவர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 பேதுரு 5:10 கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அநேக நேரங்களில் நமக்கு வரும் பாடுகளினால் உபத்திரவங்களினால் மிகவும் சோர்ந்து போய்விடுகிறோம். சில நேரங்களில் எழுந்திருக்க முடியாமல் வீழ்ந்து விடுகிறோம். நம்முடைய பலனை இழந்து விடுகிறோம். அப்படி சோர்ந்து போய் வீழ்ந்து கிடக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இந்த பாடுகள் எல்லாம் கொஞ்ச காலம்தான், நான் உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவேன் என்பதாக. சகல கிருபையும் பொருந்திய தேவன் தம்முடைய நித்திய மகிமைக்கு பங்குள்ளவர்களாக நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றிருக்கிறோம். அதனால் நாம் கலக்கமடைய தேவையில்லை. நமக்கு வரும் பாடுகளையும் உபத்திரவங்களையும் இன்று நாம் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறோம், உலகத்தின் மக்கள் பார்க்கிறது போல நாம் பார்த்து அவர்களைப் போல நாம் அழுது புலம்பிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? 2 கொரிந்தியர் 4:17 பவுலப்போஸ்தலர் இப்படியாக சொல்கிறார், மேலும் காணப்படுகிறவர்களை அல்ல காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. நமக்கு வரும் பாடுகளும் உபத்திரவங்களும் நம்மை இன்னும் கிறிஸ்துவின் அன்பை கிட்டி சேருவதற்கு உதவுகிறது. அதுவுமல்லாமல் அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் காணப்படும் தேவையில்லாத காரியங்களையும் பாவங்களையும் நீக்கி நம்மை சீர்படுத்த உதவுகிறது. 1 பேதுரு 1:7 பேதுரு அப்போஸ்தலனும் கூட இப்படியாக சொல்கிறார், அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி கொஞ்ச காலம் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த பாடுகளும் உபத்திரவங்களும் பொன்னை விட விலையேற பெற்ற நம்முடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் உறுதிப்படுத்தி புகழ்ச்சியையும் கனத்தையும் மகிமையும் கொண்டு வருகிறது என்பதை நினைவில் நிறுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்கள் பாடுகளும் உபத்திரவங்களும் முடிவுக்கு வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்திரத்தில் நடந்து வந்தபோது அவர்கள் பாடுகளையும் கஷ்டங்களையும் சந்தித்தனர். அவர்கள் முறுமுறுக்கும் சூழ்நிலை வந்தது. விசுவாசத்தை இழந்து திரும்பவும் எகிப்திற்கு செல்ல அவர்கள் தீர்மானித்தார்கள். பல இழப்புகளை சந்தித்தனர். ஆனாலும் ஆண்டவர் அவர்களை கைவிடவில்லை. அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்திற்கு ஒரு தகப்பனை போல தம்முடைய தோள்களில் சுமந்து கொண்டு தேவாதி தேவன் கொண்டு வந்து சேர்த்தார். இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கும் உங்களையும் நிச்சயம் ஆண்டவர் கரை கொண்டு வந்து சேர்ப்பார். நீங்களும் உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து பாடுகளிலிருந்து நீங்கள் வெளியே வருவீர்கள். இப்பொழுது நீங்கள் படும் கஷ்டங்களும் பாடுகளும் நிரந்தரமானவைகள் அல்ல. எப்பொழுது என் கடன் பிரச்சனை மாறும், எப்பொழுது இந்த வியாதி சுகமாகும், எப்பொழுது எனக்கு வேலை கிடைக்கும், எப்பொழுது எனக்கு திருமணமாகும், எப்பொழுது எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்பொழுது நான் பரீட்சையில் பாஸ் ஆவேன், எப்பொழுது நான் ஒரு டிகிரி வாங்குவேன், எப்பொழுது என்னுடைய தோல்வி மாறும், எப்பொழுது என்னுடைய நஷ்டம் மாறும், எப்பொழுது நான் மேலே வருவேன், இப்படி அநேக கேள்விகளோடு இருக்கிறீர்களா? இவைகள் எல்லாம் கொஞ்ச காலம்தான். உங்கள் கஷ்டங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது. பாடுகளிலே விழுந்து கிடக்கிற உங்களை ஆண்டவர் ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி உங்களை நிலைநிறுத்துவார். நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்பீர்கள். இந்த வார்த்தைகளை விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார்.
ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக மே நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்தரிக்கிறோம். கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவேன் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாடுகளையும் உபத்திரவங்களையும் நீர் நீக்கி அவர்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி அவர்களை நிலைநிறுத்தும்படியாய் மன்றாடி ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, பேதுரு எது விலையேறப்பெற்றதாக சோதிக்கப்படும் என்று குறிப்பிடுகிறார். ஏ அன்பு, பி பரிசுத்தம், சி விசுவாசம், டி பொறுமை. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமேயானால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். இதுவரைக்கும் நம்முடைய ஆர்சிஐஎம் இந்தியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.